ஏய் நான் சொல்ல துண்ணு அண்ணா அண்ணா என்ன என்னையும் கொஞ்சம் கவனினே. என்ன தெரியுமான்னு கேட்டதுக்கு பொழந்து கட்டிட்டானுங்களே. எருமை கூட்டமா பிரியாணி மேஞ்சிக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்டனை கண்டா தூர ஓடி. இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி வா. இவங்கிட்ட மாட்டினா வயசுக்கு வராது, இந்த கண்ணி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்பு திரும்பவா? அடச்சி திரும்புடா. திரும்பிட்டேன். ஏய் குனிடா. குனியவா? குனிடான்றா. குனிஞ்சிட்டேன். ஏய் கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கருப்பனை கூட கற்போட வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன சார் குறுக்க நிறுத்திருக்கீங்க? பெட்ரோல் தீந்துருச்சா? தீர்லடா, தீர்த்துடுற. எங்கடா அந்த பெல்லாரி ராஜா? நான் இங்கதான் உட்காந்துங்கிறேன் சார். கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னத்துக்கு சார் இறங்கணும்? காரணத்தை சொன்னாதான் காரை விட்டு இறங்குவீங்களோ? நான் இஷ்டப்பட்டா காரை விட்டு இறங்குவேன், இஷ்டப்படலான்னா போயினே இருப்பேன். இப்ப நான் வேற ரூட்ல வேற வேலையா போயினுக்கிறேன். அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்ப என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருப்போம். எந்த ஸ்டேஷன் சார்? ரயில்வே ஸ்டேஷனா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல ரேடியோ ஸ்டேஷன். பட்டாங் இறடா சார், ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நீ யாருன்னு பிளீஸ். என்ன சார் பிரச்சனை? இவருக்கு எதிராக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எந்த டீடைல்ஸும் சொல்லாம இவரை ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் கேட்க நீ யாரா? அவரோட மேனேஜர். இருக்க வேண்டியதுதான். கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்குது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் ஒருக்கி நாய் திமிரா, போலீஸ் காரங்கிட்ட கட்டிட்டு பேசுற. ஐயா அடிக்காதீங்க சார். அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைச்சு இங்கிலீஷ்ல பேசிட்டான். நான் கண்டிக்கல சார். ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதுன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திமிர்ல ஓவரா ஆடுற. போ 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 போடா. சின்ன பையன் விடு சார். அண்ணா என்ன ஒரு 500 ரூபாய் தள்ளு. எதுக்கு? நீங்க வேறப்பா வந்து மொறப்பா நிக்க சொல்லவே என்ன விஷயமா வந்துக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கினேன். என்னத்த யாரோ நூல் விட்டுக்கிறாங்க. விட்டது யாரா இருந்தாலும் உடனே டீல் போட்டுருவோம். இது எங்க மாட்டு வியாபாரிகளோட ஸ்டைலு. கப்புன்னு துண்டுக்குள்ள கை விட்டுருங்க. 500 ரூபாய்க்குதே. எனக்கு முன்னாடி எனக்கு லஞ்சம் கொடுக்க வேணா பாக்குறேன். ஒன்னு எல்லாரும் பாக்குறானுங்களேன்னு மறைச்சு கொடுத்தா பேசினது சொல்லவே டப்புன்னு கையை தூக்குறியா? என்ன நக்கல் உனக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சேன்னாத்த, ஊர் ஆளுங்க முன்னாடி சீன் போடுறான், போடாதனாலும் கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் வண்டி கூட வந்து பேசுவோம். உள்ளே இருங்க. இதுல என்னடா? அதுல உன் கூட பெரிய ரோதனையா போச்சியா? அதுல இல்லையா? இதுல என்ன மாதிரி வண்டி இது? லட்சக்கணக்கில் துட்ட போட்டு வாங்கிக்கிறேன். இதுல போறதை விட்டுட்டு நம்ம வண்டியில ஏசிக்குது, குழு குழுன்னு உக்காந்து பாட்டை கேட்டுன்னு தாளம் போட்டுக்கின்னு போவோம். முத்தனட்டா நம்ம வண்டியில மாடி செத்தா மனுஷன் தின்னா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு பாட்டுக்குதுல இருக்க, அது போடுறேன் சார். நாயை நக்கல் பண்றீங்க. ஒன்ன மாதிரி திருட்டு பிராடுகள்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா போலீஸ் ஜீப்பையும் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி வைக்கணுமா? தெருவில் இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் ஜீப்ல ஏறு. இந்த சைடு வாடா. வாடான்னு சொல்றேன்ல, வாடானுங்க. எல்லாரும் பாக்குறானுங்களே, அடைக்க வாசின்னு நினைச்சா வாரண்ட் இல்லாமலே ஓம் போலீஸ் ஜீப்ல என்ன ஏத்தின்னு போறான்னு பாக்குறேனே. என்னன்னு இந்த பருப்புல வேகாத. நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன்னா நீ வாரண்ட வாங்கிக்கணும். என் வீட்டு வாசல 10 தடவை ஏறி இறங்கணும். அப்பவே சொன்னேன்ல என் ரூட்ட வேறன்னு. இந்த பெல்லாரி ராஜா ஒரு ரூட்டை தீர்மானிச்சிட்டானா அந்த ரூட்ல தான் போவான். அதான் என் ஸ்டைலு. குறுக்க எவன் வந்தாலும் அவன் மேல என் வண்டியை ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வண்டியா? ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை வருவாய். தமிழ் என்னமா வந்து விளையாடுங்க சார். முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் பாஸ் பண்ணணும். ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன். யோ ஆத்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழாசிரியர் மாதிரி வேற தெரியல. யூரின் பாஸ் பண்ணி இங்கிலீஷ்ல கேக்குற? பின்ன எப்படியா கேட்கணும்? சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா? யோ அடிவேர் அர்ஜென்ட்டா இருக்கும்போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்தை சொல்லியா. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டி இருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ. இப்போ நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா? எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லங்கற. அப்படியே அர்ஜென்ட் தான் எனக்கும். வாக்கையே கேட்ட மாதிரி மாத்திட்டானே. ஓகே. ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நீ எங்க இருந்தயா? அங்கடா நான் இருந்தேன். ஆ, ஒரு குரல் கொடுத்துக்கலாமேடா. ஸ்டாப் பண்ணிருப்பல்ல. குரல கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த, ஆனா நீ கீழ குமிஞ்சு பார்த்தியா? டேய், குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கடையில் பார்க்காடா? டேய், கோட்டை அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டருக்கு உட்காரும்போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான் வர்றேன். ஐயோ இரியா. என்னடா மூஞ்சி என்னடா தேற? டேய் என்னடா குனிஞ்ச? ஆ கல்லு இது எதுக்குடா? உனக்குதாயா? பஸ் டிரைவரை கல்லால அடிச்சாங்க. இனிமே வண்டி ஓடாது. அடடா, மண்டைய பொளந்துட்டியடா. டேய் ஐயோ, தண்ணியில பிரச்சனைண்டாண்டா பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா. நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தாண்டா அலெக்ஸ். உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8வது அதிசயம் என்னன்னு சொல்லு? உன் மீச தாண்டா. மீசடா. ஏய் மீசக்காரா, நீ பார்க்க தாண்டா ரொம்ப கம்பீரம். பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போதும் நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். ஏப்பா, ஐயோ இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. வரடாடுறா. என்ன ஏன்பா எப்ப பார்த்தாலும் உள்ள இருக்கு அப்படின்னா பண்ணு? நீ பஞ்சாயத்து பையில பார்த்து பார்த்து பழகி போச்சுடா. பாக்காம இருக்க முடியல. நீ பையிலே பாத்துனதா உனக்கு பைல்ஸ் தான் வரும். வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா? டாய், குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை. போகடா. நில்லு. எதுக்கு சொம்ப குடு? என்னத்துக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. அக்கா, கக்கு சொந்த சொம்ப காணோம். அதடா புடிங்க. அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடிங்க. ஏடா நாட்டாம சொம்பு இல்லையா அது? நாட்டாம முச்சு சொம்பு. லூசா பண்ணி. லூசா மகள சிரிச்சிட்டு போறா. இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ ஆளாளுக்கு துப்புறாங்களே. குப்பத்து தலைவன குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. கன்சாமி, நீ கருத்து சொல்ல எங்கேயும் போலியா? இல்லப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நானே லீவ் விட்டேன். நான் விடணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன விட விடாது போல தெரியுதே. அங்க பாத்தியா 3 அறிவுள்ள பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரே அறிவுள்ள காக்கா குருவியை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா 6 அறிவுள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மள பார்த்து இதை கருத்து சொல்றான். இதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு எதுக்குற பிரச்சனை? வாடா. சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனாலதான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா. தென்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அவனை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நீ வரியா போலாம்? அட நீ வேறப்பா. பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது? நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம் அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். சொன்னா கேளடா. வாடா. டேய், கந்தசாமி ஒரு காரியத்துல இறங்கிட்டானா அவ்வளவுதான். கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள். இனிமே உனக்கு எல்லா வழியும் திறக்க போகுது. ஓடுறா, ஓடிடு. ஐயோ ஐயோ சார், புடிச்சு வச்ச தீவிரவாதி அவுத்து விட்டான் சார். தீவிரவாதியா? ஆமாண்டா, பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா. ஏன் அப்படியே செகண்ட் ஷோ பார்த்துட்டு உள்ள வர வேண்டியதானே? அங்க வழியே இல்லடா. இங்க வா. என்ன இடம்டா இது? கும்பல் கும்பலா பொண்ணுகள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அதுவோட முக்கியம் ஒளியறதுக்கு இடம் பாரு. ஒளியறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்க, எனக்கு வசதியா இருக்கும். ஏய் போலீஸ் வா. ஏய் இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. கப்சண்டா ஒரு வழியா. இங்கதான் இருக்காங்க புடியா. சந்தியா ஏன்னு வரல? 6 o'clock இங்க இருப்பேன்னு சொன்னா. ஷோ வேற ஆரம்பிக்க போகுது. சந்தியா எங்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் சந்தியா. ஹாய் ஹாய். இஸ்கி ப்ளீஸ். நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. கோக் ப்ளீஸ். எஸ் மேம். ஆச்சரியமா இருக்கு, 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன்னு சொன்ன, குடிக்க பழகலையா? குடிச்சு பழக பாருக்கு போனா போதும், அமெரிக்கா போகணும்னு அவசியம் இல்ல. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, cross hatches and the sandblasted jeans. Watch the cuts and style. வேணா பாரு, இப்ப வந்தவனா செலக்ட் ஆக போறா. எப்படி நீ சொல்ற? பாக்க ஹேண்ட்ஸமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய் என்னையா டைம் ஆதுதுன்னு philosophy பேசுற? உண்மைதான், நீ வேணா பாரு. வெயிட்டா மச்சான், அந்த ரெட் Dress எப்படியாவது மடக்கிடணும். எஸ் மேம். ஏய் என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துரும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன், நீ வேணா பாரு. இந்த பார்ட்டியில இந்த கிளாஸ் லக்கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டா நோ தேங்க்ஸ். வெயிட்டா எங்க போனான்னு தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே, என்ன பண்ணுவேன் நான் இப்போ? I'm sorry, I have to catch the Bombay flight. That's why I'm rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? Adenna Maggie. Phone panna 2 minutes la ready aiduven. Noodles madri. Bye. Iniki irundhu polame. Irukrada? No chance. Actually Bombay iniki night Hrithik Roshan saabna avaroda enakku dating irukudhu. Ding ding. Na 1 lakh thara. 1 lakh? Oh shit. Oh bitch. 1 lakh la Amir Khan enakku ice cream vaangi kudukkradha kudukkradhu. Actually enade Bombay market rate 10 lakhs ya. Enakku ella okay. Ana indha meesa. You mean the mustache? Actually I have undergone an operation. Na pomblaya maarite varen. Doctor solichu 30 days la complete ah pomblaya aiduvene. Innoda 30 days mudiyudhu. Evening 7 o'clock meesa aduve ooduruma. It will fall off uncle. இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏய் சீ, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது. You naughty. Everything starts with a drink. You don't know what crazy boy. Yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch nara. Can I have pickle for this? What? ஊர்கா. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே, எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். தாண்டிடுறா. எங்க போகணும் சார்? இந்த வில்லன் வேலையெல்லாம் என்னாண்ட வேணான்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டு போனேன். நானே வேணான்னு அடங்கிக்கிறேன், நீ என்னடா ஓவரா பில்டப் கொடுத்துனுக்குற. ராஜு என்ன சினிமா பார்க்க சொல்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இன்டர்வல். அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் சீன் காட்டுறா. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம், என் பலம் உனக்கு தெரியாது. நான் விளையாடுறதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சுக்கிறியா? விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ல புதைக்கிறதுக்கு நீ திட்டம் தீட்டினுக்கிற. அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு பொண்ணியே மாட்டிக்கிட்டோம். அண்ணா வண்டியில எவ்வளவு டீசல் இருக்குது? ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு எப்படா பம்சனு? காலையில 10 மணிக்கு. போதும், இங்க இருந்து பெங்களூரு வரைக்கும் போங்க. திரும்பத்து காலைல 10,000. பெங்களூரு வரைக்கும் போய் இன்னும் எதுன்னு கண்டுக்கணுவா? உனக்கு தோணி அவங்க 2 பேரும் கூடவே இருப்பாங்க. அண்ணாத்த பாக்கத்துக்கு தான் சாதுவாட்டே இருப்பாரு, பாடியே பைசா சம்பாதிச்சுவாரு. இவரு பெஸ்ட் டேப் ரெக்கார்டர் தான். ஆனா இப்ப தொண்டை கண்டமானதுனால கடையில போட்டு சீடி வாங்கலான்னு இருக்கோம். அண்ணாத்த என்ன வச்சுக்க, போற வழியில குடிக்கிறதுக்கு மேட்டர் வாங்கி கொடுத்துரு. மேட்டரா? நான் சர்பத்து. அதோட வழியில முட்டிக்குச்சுன்னா வண்டி ஓரம் கட்டிடு. முட்டிக்குச்சுன்னா ஓ ஆ சரி, வண்டி அடே இங்கேயே வந்துட போது. கிளம்புங்க. ஒரு வழியா அவனை வண்டியில போட்டு அமிச்சாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அடிச்சு பட்டைய கிளப்புறோம். எல்லாருமேலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது. எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க, அடிச்சு மூஞ்சி மாதிரி எல்லாம் கீழ்ச்சிருங்க. குப்பம் வல்லையடா வந்திருக்கான். கூடவே நம்ம பிளாக் கேட்ஸ் வந்திருக்காங்க. பிளாக் கேட்ஸ் இல்ல, பெல்லாரி ரேட்ஸ். அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு பீடி புடிச்சு நிக்கிறானுங்க. வந்துட்டு இப்படியே நிக்கிறானுங்க. நிக்கட்டும், பிரியாணி வேலையை காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க, நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உங்களை குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்குங்க, வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? இந்த அம்மா பேர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டுறோம், அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவான். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு தான் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினால்தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படிக்குது நம்ம ஐடியா? வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் என்ன நின்னுக்கிறீங்க? ராஜகண்ணே அவங்களை இட்டு வா. முதலாளி கூட இங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. வருவார்ல, வந்து ஆகணும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துட்டார்ல. அப்பனோட ஆசைக்கு அம்மா அடிக்கல் நாட்ட சொல்ல பையன் இருக்கணும் இல்ல. அதுதானே உலக நியாயங்கிறது. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் காத்து நிக்கிறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க. ஐயோ திருடல திருட அதம்மா அம்மா யாராவது வாங்க திருட சீக்கிரம் யாராவது வாங்க ஏய் ஓடுங்க ஐயோ சீக்கிரம் வாங்கடா என்னாச்சு திருட கத்தவ போறீங்க சீக்கிரம் வாங்க யாராவது ஓடுங்க திருட திருடடி ஐயோ சீக்கிரமா மாட்டنا எல்லாரும் ஓடுங்க ஐயோ போச்சு தல 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 ஐயோ சீக்கிரம் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க இது சிக்கன் பிரியாணி என்ன சத்தங்கடா யார் இவன் ஒரு நிமிஷமா இவங்க யார பெருசா இருக்காங்க வணக்கம்மா எப்படி வந்த செவரேரி குதிச்சு எதுக்கு வந்த அதாங்க சொன்னனே சிக்கன் பிரியாணி வாங்கி வந்தேன் என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசுற திருட்டு போயிரு அது சம்பந்தம் எல்லாம் இருக்குங்க சம்பந்தம் இல்லாமல பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இப்போ சிக்கனுக்கு பிரியாணிக்கு சம்பந்தம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல்ல ஃபுட் சரியில்லைன்னு கம்ப்ளைன்ட் வந்தது அதுக்காக தான் நான் பிரியாணி வாங்கி வந்தேன் உங்களுக்கு வேணும் வாய் மூடுற சரியான சூடு கையா இருக்கீங்க ஐயோ எப்படி மாட்டனா நிமி நிமி எந்த ஊரா உனக்கு பாகிஸ்தான் வர எல்லாம் இந்த ஊர் தான்மா நான் அத புடிச்சு மரியாதை பதில் சொல்லுடா இது பதில் இல்ல அது முடியே அவ்வளவுதான்மா ஆமா இப்ப என்ன தப்பு பண்ணல எல்லாம் சுத்தி நின்னு கலையறீங்க கொஞ்சம் நானே சொல்லிடுறேன் ஏய் எங்க இருந்துடா வர அக்கா நான் இந்த ஊர் தான்க்கா வடனக்கா சத்தியமா சொல்றேன் யாரா பிரியாணி கேட்டது சொல்லிறேன்க்கா சொல்லிடவா சொல்ல மாட்டேன் அடியில தாங்க முடியாது நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் 2 வருஷமா லவ் பண்றேன் இவ்வளவு கட்டிக்கு போறேன் அவளுக்கு தான் பிரியாணி சொல்றதெல்லாம் உண்மையா நோ மேடம் பிராமிஸ் இவ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன தெரியாதா தெரியாது நான் பீச் பார்க் எல்லாம் மறந்துட்டியா தெரியாதுன்னு சொல்றேல ஐயோ அக்கா லேடிஸ் நம்பவே கூடாதுக்கா இன்னைக்கு என்ன தெரியலனா நாளைக்கு உங்களையே தெரியலன்னு சொல்லிடுவா ஐயோ புடியே வச்சிருக்காங்க நல்லா பெட்களே பட்டுச்சிருக்கேன் பொட்டே என்ன இங்க வாயா ஏய் நர் நர் நான் கிப்டா இவங்கள ஏ பிளாக் கூட்டிட்டு போ ஏய் இந்திரே இந்திரே வா வா ஐயா இந்த சின்ன வயசுல உங்களை போலீஸ் அதிகாரியா பாக்கும்போது காக்கா காக்கா சூர்யா மாதிரியே இருக்கீங்க ஐயா थैंक यू थैंक यू थैंक यू என்னையா பண்றீங்க நீங்க எல்லாம் பாவம் இந்த காக்கி மண்ணுங்க இப்படி காஞ்சி போன கரவட மாதிரி ஆகிட்டீங்களே நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்களுக்கு ப்ரமோஷன் தரறதா ஐயா இந்த உனக்கு ப்ரமோஷன் இந்த உனக்கு ப்ரமோஷன் இந்த உனக்கு ப்ரமோஷன் தெய்வம் ஐயா எங்க அவங்க ஜெயிலர் ஐயோ அம்மா அட பொறம்போக்கு நீயே ஒரு 420 நீ இவங்களுக்கு குடுக்குறியா ப்ரமோஷன் இந்த லக்கியால ஒரு வச்சேன்னு நீ போய்டோட மோஷன் ராஸ்கல் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ள வந்து ரவுஸ் பண்ணுவ முட்டிய பேத்துறவனா பேத்துறவா யோ காக்கி சட்டை போட்டா இவன்லாம் போலீஸ்காரனா ஒருத்த மூஞ்ச பார்த்தா அவன் ஜாதகத்தையே சொல்றவன் தான்யா போலீஸ்காரன் யோ இவன் மூஞ்ச பையன் இவனை பார்த்தா காக்கா காக்கா சூர்யா மாதிரி இருக்கா உனக்கு அண்டங்காக்கா மாதிரி இருக்கான் இவன் சூர்யாவா டேய் சொல்றா நீ யாருன்னு சார் நான் யாருன்னு கேக்குறதுக்கு முன்னால நான் உள்ள வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க சார் மக்கள் என்னது மக்களா முன் பாக்கெட்ல வைக்க வேண்டிய மணி பர்ஸ பின் பாக்கெட்ல வைக்கிறானே அது என் குத்தமா அதனாலதான் பின் பாக்கெட் அடிச்சேன் பெண்களுக்கு நகை அவசியம் தான் அதுக்காக நகைக்கடையே கழுத்துல கிடந்தா அது என் குத்தமா அதனாலதான் அதுல கைய வச்சேன் பேங்க்கு போனோமா பணத்தை எடுத்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம கேவலம் நான் கீழே போற ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குனிறானே அது என் குத்தமா அதனாலதான் அதை அடிச்சேன் பிட்பாக்கெட் அடிச்சேன் பிட்பாக்கெட் அடிச்சேன்னு சொல்றீங்களே பின்னாடி பைய வச்சு தைக்கிறானே டெய்லர் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க உங்க சட்டம் என்ன சொல்லுது தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டுனவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சட்டம் சொல்லுது முதல்ல அவனை புடிங்க அப்புறம் என்ன வந்து கேளுங்க ஐயோ அம்மா என்ன பத்தி சொல்றானா ஊரை பத்தியா சொல்ற யோ இவன் கையில கண்ண குடியா கண்ணா அட பாவிகளா கண்ணுன துப்பாக்கி நினைச்சேன் கடைசி தொடப்பத்தையும் பக்கெட்டையும் கையில கொடுத்து கக்கூசுக்குள்ள விட்டுட்டீங்களே யோ இது லேடிஸ் பஸ் ஓடி வந்து ஏறா உனக்கு என்ன கண்ணா தெரியல சாரி சார் எனக்கு காது கேட்கல. ஐயோ பாடல் சொல்லிட்டே இருக்க நீ மட்டும் போயிட்டே இருக்க. யோ கண்டக்டர் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்க. ஐயோ மேடம் அவர் எங்க அண்ணன். உங்க அண்ணனா இருந்தா சாரி மேடம் மன்னிச்சிடுங்க. சரி இறங்க சொல்லு. நம்ம நீ பாட்டு கோச்சிட்டு சாப்பிட வந்துட்டேன்டா. என்னைக்கு நான் சண்டை போட்டுருக்கோம் கோச்சிட்டு வரதுக்கு? காலேஜுக்கு டைம் ஆச்சு தானே சாப்பிடாம வந்தேன். சரி பரவாயில்ல காலேஜ்ல போய் சாப்பிட்டு உட்காரு. யோ முதல்ல பஸ் பிடிக்கல இருக்கயா. சாரி பிரதர் தனியா எங்க கொடுத்துறமா. பாரதி சாப்பிட்டு தான் கிளாஸுக்கு போ. ஐயோ புற ஜாக்கிரதை நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன். பாத்தனே ஹாய் குப்பி சாரிடா கொஞ்சம் லேட் ஆச்சு. தி தயவுசெய்து என்கிட்ட பேசாத. என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி ஆலமரத்து காலையில எனக்கா 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்ன அலை உறையா? காதலுக்கு வெயிட் பண்றதே ஒரு சுகமான விஷயம் தானே. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. குப்பி ஹாய் லவ் யூ. யோ என்னையா பண்றீங்க நீங்க? என்ன சார் குரங்கு பண்றதுல 50% கூட பண்ண மாட்டீங்க. குரங்கோட ஃபீலிங்ஸ் அடி மனசுல இருந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்கயா. இப்படி தெரியாம டப்பிங் பேச வந்துட்டாங்க. ஓகே சார் ரெடி. என்னடா இவனுங்க குரங்கு லவ்க்கெல்லாம் ஃபீலிங் பத்தலங்கறாங்க. குரங்கு லவ் மனுஷன் எப்படிடா ஃபீல் பண்ண முடியும்? உட்டா சுண்டலி கூட டு இட் பாட சொல்வானுங்கடா. டேய் டேய் இரான்பே நாய் வசம் போடா கொலைஸ்தா ஆகணும். ஏன் ஃபீல் பண்ற? சே என்னைய இந்த ட்ரெஸ் போட்டா ஒரே அரிப்பா இருக்கு. என்ன ஒரு வாரமா இதையே போட்டா? யோ இது யாரே கிருஷ்ணரே நான்டா. அப்புறம் கரல கட்டி நீ வெச்சீங்க குடி அந்தாள்டா புல்லாங்கல குடி. நீ யாரியா? நான் எமர்மா சார். ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க இப்படி? சார் என் வேலைய அதானே. ஏய் சிக் போ அப்படி. கூட கூட வாயாற. நான் பேட்டாவை கட் பண்ணறேன். நடா தமிழர்சா. இங்கேயும் டென்ஷன் தானா? வாந்து. ஆளையில இருந்து உயிரை வாங்குறான் தாளு. யாரு? யார் அந்த டைரக்டர் தான். சம்பளத்தை ஒழுங்கா வாங்கி தரானுங்களா? அது அந்த பேட்டா இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுனே இருக்கானுங்க. காமெடி படம் தான தவிர ஒரே டென்ஷன் பா. பாஸ் ராங்க ஒரு டீம். ஓ. டேய் இதுனா ஸ்கூட்டரால மாட்ட வேண்டியா? ஏய் என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. ராணி பத்தி ஒண்ணும் சொல்லாத. ராணி கொஞ்சம் வெக்கல போடு. பெரிய டைரக்டராய் உலகத்தையே கலக்கலாம்னு நினைச்சேன். பேசாம உங்க கூட மிமிக்ரியே பண்ணியிருக்கலாம்டா. அசிஸ்டன்ட் டைரக்டராய் அடிவேர் தான் காய் காரி மூஞ்ச பயப்படா. டேய் டேய் மண்டை 3 தொண்டைக்கு 3 டீ போடு. பழைய கடனை கொடுக்காம பச்சை தண்ணி விட தர மாட்டேன். டேய் நாங்க யாரும் தெரியாம அனாவசியமா விளையாடுறேன். நாங்க நினைச்சா இந்த கடையே இருக்காது. ஜாக்கிரதை. சோ வைக்கிறோம். ஒண்ணு இல்ல 4 டீ கடை வைக்கிறோம். எல்லாருக்கும் கடனை கொடுக்கிறோம். நாக்கரையா அதுக்கு ரொம்ப செலவாகும். 4 பேர் நல்ல டீ குடிக்கணுமா நம்ம டீ கடை வைக்கல தப்பே இல்ல. போங்கடா வேலையத்த பசங்களா பொழப்பு கெடுக்க போறானுங்க. யோ டெல்லி 2 வரிக்கு கொடு. புதுசு தானே என்ன பாரா தெரியும். ஏண்டா டேய் இதெல்லாம் உங்க வேலை தானா? முதல்ல 5 வெளிய போடா. செருப்பால் அடிப்பேன். யாரை பார்த்து எந்திரிக்க சொல்றேன்? எங்களை யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா? இந்த பேட்டைக்கு கிங் அட்டா. வா இங்க வாயா. எங்க சார் போணும்? டி நகர் போணும். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. போட்ரே 100 ரூபா ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்ற ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர் கண் மூடி கண் திறக்கறதுக்குள்ள வடபழனியிலிருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை எனக்கு நல்லதில்லை. இந்தாங்க 100 rupees சேஞ்ச். கீப் த சேஞ்ச். என்னது நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆர்டின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும் வண்டி எடுக்க சார். பிரதர் ஊருக்கு புதுசா பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர் அண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி நான் பாத்துக்கிறேன். டி நகர் யோ யோ தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து நீ போ சார், இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் ஏன் தகராறு பண்ணுவோம்? எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்புன்னு போட்டிருக்கு பாத்தியா? வடபழனிலே ரெண்டு மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிட்றயா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவேன்? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா, என்ன அனாவசியமா ரெண்டு லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா. ரெண்டு பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது? இது இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்தாரு இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க டிரைவர். பா பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரி இருக்கா? ஓ, வேற ஸ்டேட்ல இருந்து சொல்ல கொடுக்கறாடே. யாரு மாணிக்கமா? நம்ம வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு கூட வழி தெரியுது. சின்ன வயசுல வழி தெரியாம ஓடி போனவனுக்கு திரும்பி வரதுக்கு வழி தெரியாது. நீயே நினைச்சுக்கின போலுக்குது. காட்டுல புலி இல்லன்னா நரி புலி ஆயிடாது. புலியா நரியான்னு நீ என் கூட இருந்து பார்த்தாதானே உனக்கு தெரிய வரும் மாணிக்கம். இருந்தாலும் இது உனக்கு ஓவரா தெரியல. நடுவூட்டுல உக்காந்துன்னு உன் உடம்புக்கு நீ வார்னிஷ் ஆச்சுன்னுக்கிறிய. என்ன கன்றாவை என்னையா தெரியலையா மச்சி? சைட்ல நிக்கிறது யாரு? கட்டினதா இல்ல தள்ளின்னு வந்ததா? நீ போ. அதானே, அப்ப இது தள்ளின்னு வந்ததுதான். நீ முன்னாடியே வருவேன்னு நான் எதிர்பார்த்த. வந்திருப்பேன் தான், ஆனா பாக வருஷத்துல வெறுங்கையில வரக்கூடாதுல்ல. அதுவும் பழைய ஃப்ரெண்டாச்சே. நான் ஊரை விட்டு ஓடுறதுக்கு காரணமானவன். எதுனாச்சும் ஒரு அன்பளிப்போட தானே வரணும். அதுதானே முறை. அன்பளிப்பு தன்னால கைக்கு கிடைச்சிச்சு. கொண்டாந்துக்கிறேன்னு காட்டுட்டா அண்ணாத்த, அதை எடுத்தா உனக்குதான். ஏன் சக்திக்கு இதுதான் முடியும். சரி, இதெல்லாம் புட்டு வேற என்ன நல்ல விசேஷம்? இப்போதைக்கு விசேஷம்னு ஒண்ணு இல்ல. விசேஷம் சீக்கிரத்துல இருக்கும். அதுக்காக இருக்கிற வேலையை விட்டு இங்கே காத்து நிற்கன்னு சொல்றியா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொருத்தரையா ஏ விட்டல. கட்சியில நான் யாருங்கிற விவரம் தெரிஞ்சிருந்தோம். என்னான்ட்ட நீ மோதணும்னு பாக்குற. சின்ன வயசுல தான் அந்த பையனை கெடுத்து குட்டிச்சவராக்குனா இவ்வளவு வளர்ந்து உன்னை விட்டு அந்த புத்தி போலிய. மாடாட்டம் வளர்ந்துக்கிறல்ல, இன்னும் எதுக்கிட்ட அடுத்தவனை கெட்டு அவங்க துட்டுல உன் வாழ்க்கையை ஓட்டணும்னு அழிஞ்சுனுக்கிற. நான் அடுத்தவனை கெடுப்பேன், கவுப்பேன். என்னை மீறி அவன் செயல்பட்டு அவன் கழுத்தையும் அறுப்பேன். அதான் என் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ எந்த நேரத்துல என்ன வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்துக்கிறேன். இதான் நமக்குள்ள கடைசியா நடக்க போற நேரடி பேச்சுவார்த்தை. இதுக்கு நீ ஒத்து வந்தீங்கன்னா இங்கேயே துண்டை போட்டு என் செயல் எல்லாத்தையும் பைசல் பண்ணிக்குவோம். ராங் காட்டி ஓவரா சீன் போட்டேன்னா கையில துண்டை போட்டு வியாபாரத்தை முடிக்க மாட்டேன். உன் கதையை முடிச்சு உன் பணத்து மேல கோடி துணியை விரிச்சு ஸ்ட்ரைட்டா சங்கு ஊத வச்சிருவேன். சொன்னா புரிஞ்சுக்க. மூலையில கிடக்குதுன்னு தடிக்கு வேலை கொடுத்துறாத. அதையே தான் திரும்ப உனக்கு சொல்றேன், குடுக்க வச்சிடாத. அடிங்க. நரின்னு நினைச்சேன், இவன் புலிதான். நாம இன்னொரு தபா இந்த வீட்டுக்கு வரவேந்து இருக்கோம். கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல. நல்லபடியா இருக்கீங்க? நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க. ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா? நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா நீதான் ஐ விட்னஸ். என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்? ஏங்க அழுற? அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணியில கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில் கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவுல கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுட்ல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி 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 அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா, இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா. பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு. ஆசிடா தண்ணி நினைச்சு தாடா ஊத்துறே, கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுரு, கண்டினியூ ஆகுதே சிவகா. என்னம்மா டீல சூடே இல்ல? உனக்குதான் சொரணையே இல்லையே. சொரணையே இல்லையா? அப்ப தேவையில்லை, அப்ப குடிக்காத. நீ என்ற மகளாடா, நீ என்ற மகளான்னு கேக்குறே. டேய், ஆம்பளைக்கு அழகு தலைப்பு இல்லடா, என்ற மாதிரி மீசையில இருக்கணும். ஓ முத்தாத்த மீசைய பார்த்து கர்ப்பமான பொம்பளைங்க பல பேர். ஐயோ, உன் தாத்த தாத்த மீசைய பார்த்து பிரசவமான பொம்பளைங்க பல பேர். இவளையே இவளையே நாட்டாம சொல்லுதானே, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவளையே இவளையேடா என்ற மீசையை பார்த்து சுத்துப்பட்டு எட்டுப்பட்டி கிராமத்துல மயங்காத பொண்ணுகளே கிடையாது. ஒன்றை மட்டும் சொல்ற கேட்டுக்க, என்ற மீசையில இருக்கிறது இல்லடா உசுறு, உசுறு, உசுரோய். என்ன தாத்தா சொன்னீங்க? இல்ல இல்ல உசுறுன. ஏயா ஒட்ட மீசையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தியா? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை, நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. நீ தாண்டா அந்த வீட்டுக்கு பெரும் பிரச்சனை. டேக் பொசிஷன். எஸ் சார். அட்டென்ஷன். சார் நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி, தி கிங் ஆஃப் டெஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்பரேட் கம்பெனிலயும் கால் சென்டர்லயும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்ல வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ் வச்சு நடத்துட்டு இருக்கேன்? ஏழைப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணும்ன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி, இதே வரலாறு ஆயிரத்து சொல்லிட்டீங்க. நீயா அப்ப பாக்குறப்ப இல்ல இப்ப பாக்குறப்ப நிக்கிற? எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டேன். கால் சென்டர் சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கி எப்படி நான் தான் வந்து அடுப்ப பத்த வைக்கணும். ஓகே சேவிச்சுக்கோங்க. ஓம் பாலாய நமக, அக்னியாய நமக, மில்காய நமக. ஒத்திக்கோங்க. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ல ஒத்திக்கிறது. கிட்டல வாங்க. அபிஷ்டங்களா வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது, பட்டன்னு பத்திக்கிட்டுமேனு கொஞ்சம் ஆயில் ஊட்டேலா, 5 லிட்டர் பெட்ரோல் ஊட்டேன். பெட்ரோல் ஊட்டேலா? விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேலா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? முதலாளி யாரது? இட்லி அவிக்க துணி வேணும். நானே இங்க அவிஞ்சு போய் நின்று இருக்கேன், உனக்கு இட்லி அவிக்க துணி இல்லையா? இந்த வச்சுக்கோ, உப்ப நன்னா தேடுகோ. ஐயோ எல்லா ஜாமானும் இருக்கிறது, உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கு பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ என்ன அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன என்ன சால்ட் இருக்கே முதலாளி? இட்ல இருக்கடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ இப்பவே மிட்நைட் தாண்டி விடுதே, காலையில 6 மணிக்கு எல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே, சால்ட் இல்லாம நான் எப்படா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க, அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? யூ மீன் theft? theft இல்ல முதலாளி, shift. அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துறலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுத்துறலாம். நல்ல ஐடியாவா இருக்கே, வா போலாம். முதலாளி நான் வரல. ஏன்? பருப்பு ஊற வைக்கணும், அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலையும் மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். பாத்து என்ற தளபதிடா, இவன் தளபதி ஒரு பாடு பற்றா பற்றில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்ப வெளியே வச்சிருக்காளே, உப்பேதான். இந்த நாய் தொல்ல வேற. அப்பா ஈஸ்வரா, போனா ஹலோ ஹலோ அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள இல்ல. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுரா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுரா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன, இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தர தர டைப் அடிக்கிறதுரா, ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுரா. சரி நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும், அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. ஏல என்ன வேணும்? தாகமா இருக்குது மாமா, செத்த ஜல இருந்தா குடுங்களே. ஏல இந்த ராத்திரி எங்கல போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலாம்னு வந்தேன். உப்பா? அதோ ஏல உப்பு எங்க இருந்து எடுத்து வந்த? பக்கத்து கடை க்ளோஸ் ஆயிருச்சு, வெளிய உப்பு இருந்துச்சு, அத அப்படியே எடுத்து வந்துட்டேன். ஏல எங்கடி இருந்து உப்பு தேடி வந்து எங்கட்டியே தண்ணி கேக்குறேல மாப்ள. எல்லாம் ஓடியாங்க, திருடவா ஓடியாப்பா. அடிக்காதீங்க, செக்கில போடுங்க போடுங்க. அட ஈஸ்வரா, ஏ அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளிய வர போறது. நானே கேக்குறேன் பார்க்கோ, சொல்றா ராஜா. நாம வாங்குற உப்பு கடிச்சிடுச்சு, இங்க தான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருடின உப்பு அங்க வெச்சிட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே, அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? நீங்க கேளு. ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன், போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றேன் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருடினீங்களே, அந்த திருடின மூட்டைய அங்கே வச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா திருட தப்பு இல்ல, திருடுறதுனே சொல்றானே. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன், ஸ்டார்ட். அம்மா, ஐயோ, ஆ பட்டைய கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன் தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. டேய் அம்பி, வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்கறதா? இது என்ன லட்டு? ஆமா, இதை எடுத்து இப்படி போட்டு பெசஞ்சிட்டேன்னு வைங்க, இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. அம்பி இங்க வாயா. என்ன காணோ? இல்லையே சமயம். பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும். அதான் போய் பீட்ரூட் வச்சா வாய் சவக்கணும். எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்டை வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. யோ அபியாயர், மாப்பிள வீட்டுக்காரங்கள ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நீங்க மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? நான் சமையக்கட்டில சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்திலே கடுவம் போற மாதிரி வந்து ஏன் நிக்கிறேன்? உப்பு மிளகு கடுகெல்லாம் திருடிட வேண்டியதா? திருடுவனா? நான் திருடுவனா? அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா. முதலாளி என்னடா? இல்ல நீங்க கொடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் 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 இந்த அரிசி கொடுத்து விட்டீங்களே, அது ரேஷன் கடை அரிசியா, அங்க விக்காதான், வேண்டான்ட்டாரு. ஐயோ நான் சொன்ன அப்புறம் இந்த அப்புறம் இல்லடா. அப்புறம் நான் மறந்துடுவேன். நீ பேசுறாஜா. அந்த கடலை எண்ணெய் உடைய அப்படின்னு சுட்டுதான், வேண்டான்ட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்க, என்ன பண்றது முன்னாடி? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்து மொத்தமா என் தலையில ஊத்தி என்ன கொளுத்தி போடு. அவன் என்ன கொளுத்துறானே? நாங்க கொளுத்துறோம். ஐயோ ஐயோ அம்மா அப்பா ஐயோ. முதலாளி என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுதுடா முதலாளி. இத பாத்தியா, 4 பக்கமும் நசுக்கிட்டாடா. அப்பா உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே, எடுத்து உள்ள விடா. ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். என்ன சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரேண்டி. இந்த அம்பிக்கிட்டேயா? எப்படி போறது? தள்ளிக்கோங்கோ தள்ளிக்கோங்கோ சென்ன தள்ளிக்கோங்கோ. என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னு என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய் என்ன ரொம்ப சவுண்ட் ஓடுற? ஜாஸ்தி பேசுன எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டிட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான்? ஆமா. ஏன்? அது போதும். இந்தா குவாட்டர் அடிச்சு குபுறாம ஹெல்த்த பாத்துக்கோ. யாரா இது? கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருக்க. நீ முந்திட்டா நோக்கு, நான் முந்திட்டா நேக்குடா. நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா? எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கினேன்? இவன் ஆத்துக்காரிடா. ஆத்துக்காரி மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா. மண்ணிய திருடுவேன். வாடி. இத்தனால உன தனியா மஞ்சக்கிட்ட போடாம தாலிய செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன். டேய் அம்பி. இங்க வாங்கோ. என்னம்மா நீ என்ன பண்ற? ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டான். ஏன்னா 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன் இருப்பன். எனக்கு மட்டும் பட்டி வேஸ்ட் பட்டி ஷர்ட் வாங்கி கொடுத்திருக்கீங்களே நீங்க தெய்வ முதலாளி. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான்யா. என்ன வேண்டுதல்? திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன். நேக்கலுக்கு டைமே கிடைக்கலடா. அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டே. போதுமா? எதுக்கு டைம் கிடைக்கும்? எல்லாம் நேரம்டா. எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன், ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுக எழுதிட்டான். இடம்பத்தலையா? போதுமா வந்து தொலை முதலாளி. என்ன என்ன முதுகுல என்ன எழுதுனா தெரிஞ்சுக்கணுமோ? அங்க பாரு, போய் நீயே பாத்துக்கோ. பட்டு வேட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? பாத்து முறைச்சு பாக்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா இருக்கீங்க? அப்போ நீ என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரணும் லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ஆச்சா 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 முதல்ல இன்னும் ஆகலன்னு சொல்லு. ஆச்சா ஆச்சா இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ இன்னும் ஆவலையா? ஏய் கிட்ட வா. ஐயோ என்ன நடக்கிறதுனே தெரியலையே. பரவாயில்ல பாத்துருவோம். சின்ன ஓட்டையா இருக்கு, சரியா தெரியலையே. மாமா ஐயோ என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா. போடா ராஸ்கல். என் கண்ணை பாரு, ஏதாவது தெரியுதா? என்ன உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது? ஐயோ நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம், 2 2.5 யமகண்டம். என்னடா இது? பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே, என்னடா நடந்துச்சு? ஐயச்சி ஏன்டா இப்படி ஏச்சா பண்ற? ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா? எதுக்கு நன்றி? ஏன் நன்றி? உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு. அவ்வளவு நடந்துருச்சாமா? அடி பாவீங்களா, முதலாளியா இருந்த என்ன காவக்கார் நாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. அம்மா, நான் எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விற்க சம்மதிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. கிளம்புங்கிறது கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் போக வேண்டி இருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியா? இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத, அது நல்லது இல்ல. போதும், இதையே காரணமா வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உங்ககிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க. சார் குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. அந்த இடம் சொன்னனே. நிறுத்து. எந்த இடத்தடா? என்னடா உனக்கு அந்த வாத்தியார் வேலை போயிடுச்சுனதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி சொத்து சொத்து. இருட்டு இருட்டு. அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆயி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு. என் பேர்ல உள்ள சே நான் என் பிள்ளைங்களுக்காக விக்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. சார் புரியுற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க விற்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயிர் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. இல்ல ராஜி என்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம், ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டானி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கல்ல, இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன். இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? வேலாயுதம் கொஞ்சம் வரியா? என்ன சார் சாகடிச்சிருவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனையோ சப்ப இடங்களை 1C 2Cன்னு வித்தேன். இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து TC வாங்கிக்கிறேன். கேட்டீங்களா? வேலை எதுவும் பானான்னு கேண்டீங்கன்னா இப்ப என்ன செய்தாக்குறீங்க? விக்கிறீங்களா விட்டுறீங்களா? வருதா காணா? ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. எடுபடி அந்த பத்தத்தை நட கூட இதை அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 10-15 தரேன், வேணா செலவுக்கு வச்சுக்கோங்க. எவனுக்குடா வேணும்? அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல. எல்லாரும் எப்படியோ ஒரு கூட்டணி சேர்த்துட்டீங்க. போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க. எடுத்தா என்ன செய்வாங்க? முத்தத்துல வைப்பாங்க. என்னது? அதான் நடு வீட்டுலன்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் 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 சார் கம்ப்யூட்டர் சார். என்ன இது மார்க்கெட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இத வச்சு நீ என்ன பண்ணுவ? ஜோசியம் பார்க்கற சார். ஆமா, அதனா மண்ணுல அரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டன மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க. என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன். ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ண மாதிரி ஹாப்பி ஆவற. ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்? நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வரேன் கொஞ்சம் இருங்க. என்ன சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு மண்டலத்துக்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். என்ன இது தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாது நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. யோ, எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் ஏவல் வவ்வால் ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன். இந்த பாரு சார், நீர் நில நெருப்பு ஆகாயம் காற்றுன்னு 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பழச்சிக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது. என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டே வர்றேன். போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா. ஏன்டா என் மேல சேரவாரி அடிச்சுட்டு போற? ஆமா, உன் மேல சேரவாரி அடிக்கணும்னு எனக்கு நேர்த்தி கடன் பாரு. நீ தான் என் சிட்டி ரோட்ல நடந்து போகும்போது குளம் குட்டை தண்ணியெல்லாம் பார்த்து வரணும். பை தி வே, கிளாட் டு மீட் யூ. வாட்ஸ் யுவர் நேம்? ஏண்டா முத நான் இன்டர்வியூக்கு போறேன், ட்ரெஸ் எல்லாம் சேரவாரி அடிச்சு போறியா? அடா பாவி, முதல்ல இன்டர்வியூக்கு போற ஏஜாயா இது? ஏயா நீங்களே இப்பதான் முதல்ல இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இந்தியால என்ன மாதிரி ஆளுங்களா எப்பயா இன்டர்வியூ போறது? என்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேனா எடுக்கிற ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு தர மாட்டேன். என்னையா இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது. அதான்டா இன்னைக்கு ஸ்டைல். இந்த ஸ்டைலை வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் ஷர்ட் பேண்ட் கைட் நான் இன்டர்வியூ போட்டு போறேன். அப்ப நானு ஆஹா ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா. யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல, கரண்டி கரண்டியா சாம்பார் இலி குடிச்சியே. அம்பிதானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன். அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தே. அப்போ ஒன்னு செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப, அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ. அதான். என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதையும் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். அங்க எங்க போற? வேற எங்க போறோம்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஏய் 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 ஏய், இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி வா. தோரே, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. எங்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்திருக்கிறியே. அத நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னா அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உன்கிட்ட. அது ஏன் என்கிட்ட கேக்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாத. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? வாங்க போறேன். சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. பாட்டு வேறையா? சிச்சுவேஷன் சாங்ப்பா. வெக்கமே இல்லாம என்னது சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. யோ வண்டி நிறுத்தியா? ஐயோ, இவர் ஏன்டா வராரு? என்னையா ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் ஒண்ணே கேட்கல, அவனே கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட்னு அவர்தான் சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். வேற அங்கனே மறைக்கற? அது ஒண்ணும் இல்ல சார். காட்டியாத. ஓ பீரா? இல்ல சார். குடிச்சிட்டே வண்டி ஓட்றீங்க? இல்ல சார், அவர் ஓட்டறாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இது எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டறத பார்த்தா லைசென்ஸை கேன்சல் பண்றேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன கேட்டியா? கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கத அவரு கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துங்கடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்கடா. நீ போ. தரே தரே, இப்ப எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படினா நீங்க அத குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடியாரர் சார். ஏன் ஏன் இந்த விரல காட்ற? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்லை, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீங்க வாங்கவே முடியும். என்ன சொல்ற சார்? நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காதை கொண்டாங்களே. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார். இந்த 10 போன் நம்பர் தான் செத்து போன டிசி போன்ல இருந்து கடைசி ரெக்கார்டான இன்கமிங் அவுட் கோயிங் நம்பர்ஸ். இந்த நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சா டிசியை யார் எதுக்காக கொலை பண்ணாங்க, அவங்களுக்கு டிசிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உடனே இந்த நம்பர் அந்த ஃபோன்ல இருந்து பண்ண இதுல இருந்து ஏன் போடணும்? அந்த நம்பரை அதே செல்போன்ல இருந்து அமுக்குனா அது யாருன்னு தெரிஞ்சுட்டு போகுது. செத்தவன் ஃபோன்ல இருந்து பேச சந்தேகம் வராது, லூஸ் மாதிரி பேசாத. அது போடு. மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி போடு. சொல்லு 9988522628. உங்களால நான் திட்டு வாங்குறேன். ஹலோ, இங்க மனோன்மணி. அங்க யாரு? ஆஹா, ஏதோ ஒரு ஃபிகர் பேசுது, பேரை கேக்குது. நானா சொல்லுவேன்? இப்ப பாரு, மாத்தி அடிக்கிறேன். நான் தான் பழனிசாமி பேசுறேன். ஏன்யா பழனி, செய்யறது மாமா தொழிலு, அத ஒழுங்கா செய்ய உனக்கு துப்பு இல்ல? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கேரளால இருந்து மூணு சேஜே கொண்டாந்து இறக்கிருக்கேன். ஏதாவது கஸ்டமரை கோத்து விட வேண்டாம். அந்த ஃபிகர் கேட்டா நான் என்னடா பதில் சொல்வேன்? டிசிக்கு லிங்க பாத்தியா? கட் பண்ணு. சேச்சி, பின்ன ஒரு காரியம் செய்தா மதி. ஒரு ஓட்டோ பிடிச்சி அந்த மூணு பெண்குட்டில அதுல ஏத்தி பின்ன கொல்லத்துல விட்டு திருச்சி வரணும். கேட்டோ, இந்த பண்பு தான்ப்பா உன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அடுத்த நம்பர் சொல்லுப்பா. 20 கிலோமீட்டர் ஆச்சையா? விட்டா அமெரிக்கா வரைக்கும் லிப்ட் அப்ப போல. நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க, நான் எரோனில இறங்கிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா போகல, ரைட் கட் பண்றேன். வேற வண்டி பாறா. மடக்கியா மடக்கியா இதோ மடக்குறேன். ஏண்டா ரைட்ல தான போறேன்னு சொன்னேன். ஆமா, அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா போற? அது ஏன் இஷ்டம்டா? அப்ப லிஃப்ட் கேக்குறவங்களா இழிச்சவாயனா? அப்ப லிஃப்ட் குடுக்குறவங்களா இழிச்சவாயனா? யார் இழிச்சவாயன்னு இப்ப தெரியும். இதுலயா? இது பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கானடா. தலைவரே, யாரா நீங்கெல்லாம்? லிப்ட் கேட்போர் சங்கத்தின் தலைவர்னா இவர் உபத்தலைவர், இவர் பொருளாளர். அட பெருசுகளா, லிப்ட் கேக்குறது கூட சங்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? நாம தான் அம்பிய மாட்டி விட்டுட்டோமோ. எங்க சங்கத்தால இன்சல்ட் பண்ணதுக்கு 1000, தேவையில்லாம போய் சொன்னதுக்கு 500, ஆட்டோ 2 வீலர் கன்வீன்ஸ் 500, ஆக மொத்தம் 2000 ரூபாய். இந்த ரசீது என்னடா ஆன் தி ஸ்பாட்ல குடுக்குறீங்களேடா? இதெல்லாம் பெரிய அநியாயம்டா. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லையாடா? நானும் கொஞ்சம் நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன இந்த ஆளை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, வெளியூர்காரன், அடிச்சா யாரும் கேட்காத அனாத அப்படின்னு தைரியமா? இவங்கிட்ட ஒரு 5 பைசா கூட வாங்க முடியாது. எங்க இவனை அடிச்சிருவீங்களா நீங்க? உடனே அடிச்சுட்டாங்க. போட்டு தாக்குங்கடா. என்ன அம்பி கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்க? வெங்காயத்தை வர இந்த சொருகு சொருகிற. மறுபடியும் நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன். சுரண்டி வாழலாம்னு நினைச்சேன். ஆனா அதோ இருக்கிறாரே, இவர் என்ன கரண்டியாக கதினாக்கிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் முதலமைச்சரானா நானும் ஒரு அமைச்சராவே ஏதாவது ஒரு இலாக்கா கிடைக்கும், அதை வச்சு அலாக்கா ஒரு அமௌண்ட் தேத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இவர் தான் எதுவுமே வேண்டாம், தியாகி ஆயிட்டாரே. உருப்பட மக்கள் பணத்தை சுரண்டலான்னு பாக்குறீ? அறிவு இருக்கா உனக்கு? அப்ப உனக்கு சாக்கடையில் இருக்கிற பண்ணிக்கு என்னடா வித்தியாசம்? பண்ணி சார், இந்த மதிப்பும் மரியாதையும் தான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். லட்ச லட்சமா அள்ளி விட்டாலும் இந்த மாதிரி சீரக்கால எங்கயாவது கிடைக்குமா? அதுக்காக 5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? லூசுத்தனமா பேசாதடா. சினிமால நடிக்கிற நயன்தாராக்கு நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு வித்தியாசம் இல்ல. 2 பேருக்கும் ஒரே சம்பளமா? மாடா இருந்தாலும் சரி, மண்சாலா இருந்தாலும் சரி, தரத்தை வச்சுதான் வேலை. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. அட போட்டுதான் கட்டுப்படி ஆகல. தின்னுட்டோம் தின்னுட்டோம், வாயில பிராணிங்க தானே பாவம். என்னவோ உன்னை அலங்காநல்லூருக்கு அனுப்ப போற மாதிரி தீனி போட்டு தண்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொட்டிக்க இதுக்குதான் எருமையை வாங்கியிருந்தா எருமையே இருந்திருக்காது. நீங்க காலையை வாங்கிட்டீங்க, நான் அவசப்படுறேன். ஆஹா, என்னடா காலை சீர்தேன்னு பார்த்தா அந்த பொண்ணு சவுப்புக்கிற தாவணியில போட்டு வருது. வரதுன்னு அங்கேயே நில்லுங்க. நீங்க இங்க வராதீங்க, நான் அங்க வரேன். நில்லுங்க நில்லுங்க. வேற எதுக்காக உங்களுக்கு நிக்க சொல்ல. இந்த சோப்பு கலரு காலுக்கு ஆவாத கலரு. அது டென்ஷன் ஆகி ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பாப்பா உடம்பு பீஸ் பீஸா ஆயிடும். என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க, பாத்துட்டு போலான்னு. அதுக்கு என்ன, நீங்க போய் பாருங்க, இவன் இங்கே நிக்கட்டும். டேய், 2 காளைங்களையும் அண்ணனுக்கு காட்டுங்கடா. காளைங்களை பாக்க வரல, நாங்க வந்தது உன்னை பாக்க. அம்மா சொல்லிதான் நாங்க வந்தோம். உங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கா? அன்னைக்கு என் பேச்ச கேட்டுதான் தனக்கு மகனே இல்லைன்னு மறைச்சாங்க. அந்த தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் இப்ப இந்த ஊருக்கு வந்தது அவரை நேண்ட கொடுத்த சில வேலைங்களை செஞ்சு முடிக்கதான். இடையில இந்த கால ஒரு சீன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா பெருசா சொல்லிட்டேன். என்ன யாருன்னு கேட்டாங்க, நான் யாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வந்த வழியில திரும்பிடுங்க, என்னென்ன நடக்கணுமோ அதுவே நடக்கும். ஏ குட்டி இங்க வா, கொஞ்சம் பேசுவோம். என்ன வேலை செஞ்சு நிக்கிற நீ? நான் பூ மார்க்கெட்ல பூ வித்துட்டு இருக்கேன். பூ விக்கிறியா? அப்புறம் இன்னத்துக்கு ஆத்த விட்டு இங்க வந்து என்னாண்ட பஞ்சாயத்து பேசுங்கிற? போய் உன் பூ தொடுக்கிற வேலையை பாரு. தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பான்னு பார்த்தா சரியான காட்டெருமையா இருக்கான். தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஹீட்ரு போடுவா? தலை பாவம் ஐயரு, குளூர்ல நடுங்குது இல்ல, ஹீட்ரு போடு. போட்டுருவா இப்ப கோலி சூடா இருக்கும். பகவானே, இந்த விஷமாலுக்கு நீ தான் தண்டனை கொடுக்கணும், அழிஞ்சு போயிடுவேன். எல்லா நாரப்பழலும் குடிச்சிட்டு போயிட்டானுங்க, தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஜஜங் ஜஜங். ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஊத்து ஜஜங் ஜஜங். ஹே அத்தாடி பாபாட காத்தாட. என்னது காவிரி தண்ணி மாதிரி இனிக்குன்னு பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எரும மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது எரும மூத்திரமா? பாஸ், உங்களை பாக்கிறதுக்கு காதலர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் லவ்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா. அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா அவ செத்துருவா, அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அசால்ட்டா நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் முத பொண்ணியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒரு பொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான். நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமும் வாடகை கொடுக்கல. ஜிம்பாய்ஸ்களுக்கு பேட்டாவும் கன்வென்ஷனும் கொடுக்காதனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போராடுங்க. பாஸ் கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி ₹1 போடுறாங்க, அதை கூட நம்மளால வாங்க முடியல. இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? உன் கள்ள காதல நல்ல காதலா மாத்துறேன். அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃபீஸையும் பெட்ரோல் பேட்டாவையும் கொடுத்துட்டு நீ போய் கோயில வெயிட் பண்ணு. போ கொடுத்துறேன். அப்ப நாம இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். காதலர்கள் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க, அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்மக்கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்போ அவங்ககிட்ட அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம். பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். இடியட், நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா. அசால்ட் ஆர்முகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா. பிளாஷ்பேக் ஒன்னும் வெயிட்டா இல்லையாடா? ஆள் பயங்கர வெயிட். பார்க்க தானே போற. மச்சான் ஆள் ரொம்ப ஃபோர்ஸா இருக்காரு, வா நாம போலாம். ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம், வா என்னாலும் போய் பேசி பார்த்துடலாம். ஏண்டா அடிக்கிறாரே அவரு அசால்ட் ஆறுமுகம், அடி வாங்குறாரே அவர் தான் அசால்ட் ஆறுமுகம். மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? ராத்திரி அசதியா இருக்கிற ஒரு ரவுண்ட் கட்டிங் போட்டு தூங்கிட்டேன், அந்த கேப்ல என் பொண்டாட்டியை இன்னொருத்தனு கூட்டி கொடுத்துட்டியாடா. ஏய் கூட்டி குடுக்கல ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவில் என்னடா வீண் பேச்சு. போதும், ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது போல இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ், உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ், அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறா என் லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரில, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, அவன் என்னை அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடியெல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குட்டிச்சு இருப்பேன். பாஸ், உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் பாஸ் இருக்கும். அது எனக்கும் தெரியும். 6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. பாஸ், ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. உங்க பிரச்சனை அப்புறம் பேசிட்டுங்க, நான் வரேன். இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி. யாரு இவர்? பேர் தான் ராக்கி. இவர் லவ் பண்ற பொண்ணத்தா அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். மேலே நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. நான் இதுவரைக்கும் 49 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டியரா பண்ணி வைக்கிறேன். எனிவே, இந்த அசால்ட் ஆறுமுகத்துக்கு ஆள் ஏரியா தெரியும். ஆள் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திராவை கண்டமாக போறாராம். நான் கண்டமாகறேன், காண்டமாகறேன், அதை பத்தி எல்லாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விடு. அந்த பொண்ணோட அப்பன் யாரு? அரசியல்வாதியா, ரவுடியா, தொழிலதிபரா? மூணும். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க. மூணுன்னா மோஷன் போறவளை கடிப்பாங்களே. ஓ, மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, சமரசிம்மா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்ன நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டறது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல என்ன பாஸ்? புதுசா ஒரு பையன் சிக்கி இருக்கான். இவனை ஒரே அமுக்க அமுக்கி நாம தங்குறதையும் திங்குறதையும் பத்தி சொல்லு. இந்த மாசத்தை இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும். நோட் பண்றான், சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் பைசா ரோட்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவாரு. எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது? 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார், 3 ஸ்டார். அடுத்த குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்க கூட டிராவல் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. நேராக ஆந்திராவுக்கு போகிறோம், ரெட்டியை தாக்குறோம், அவன் பொண்ணை தூக்குறோம். 2 பேரும் ஃப்ளைட்டில் தானே ட்ராவல் பண்ணுறோம். பேரமௌண்ட்டா ஜெட் ஏர்வேஸ்? அப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். ஒய் ஒய் நாட் ஒய் மீ? ஃப்ளைட்டில் வித்தவுட் இல்லையா? ஃப்ளைட்டில் வித்தவுட்டா? அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காமல் கக்கூஸ்லேயே உட்காந்து போகிறது. கக்கூஸ்லையா? நாம 2 பேரும் இப்போ அப்படிதான் டிராவல் பண்ண போறோமா? எப்பயுமே அப்படிதான் போறோம். நோ, முதல்ல ட்ரெயின்ல போறோம். எப்படி போனா என்ன பாஸ்? சரி, நான் போறேன். நில்லுப்பா. கக்கூஸ்ல ஃபேன் இருக்குதுல்ல? என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. தம்பி, நான் பயங்கரமான ரவுடி. என்னோட ஆவேசம் அடங்கிறதுக்கு முன்னாடி நேராக அந்த ரெட்டி வீட்டுக்கு போய் அங்கே ஒரு கேரள கதக்களி ஆடி அந்த ஆந்திரா கிளியை அல்லாக்கா தூக்குறோம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? அவர் தான் ரெட்டி. இவன் தானா ரெட்டி? நேராக போய் அந்த ரெட்டியை ரொட்டியாக்கிட்டு அவன் பொண்ணை தூக்குறேன். நீ ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்து வை. பாஸ், ரிட்டர்னும் வித்தவுட் தான். எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? அழகண்டி. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டான். ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோடு ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்போ நீ அங்கேருந்து வரும்போது காசே எடுத்துகிட்டு வரலையா? ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன். ஓ, வேகம் எனக்கு சோகம். சரி, நான் போய் மேட்டரை முடிச்சுட்டு வரேன். நீ வாட்டர் மட்டும் பிடிச்சிட்டு வா. தண்ணி சும்மா தருவாங்களா பாஸ்? வாட்டருக்கு தான் காசு தேவை. தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ. போ. டேய் மொட்டை, எவராது నువ్వే రెడ్డియా? అవును. అగ్గిపట్టి ఉందా? లేదు. లేదా? நம்ம பையன் உன் பொண்ணை லவ் பண்ணுறான். நீ ஊன்னு சொன்னா கூட்டிட்டு போவேன், ஊன்னு சொன்னா தூக்கிட்டு போவேண்டா. ఏమిరా చెప్తాడు? మీరు కూతురు కావాలని చెప్తున్నారు అన్నయ్య. దొంగనా కొడుకా! புல்லட். என்ன பயந்துட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி வாயில கடிச்சு வயிற்றுல அரைச்சி டிசென்ட்ரி வழியா டீசென்ட்டா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். அப்படி மீக்கு கன்னு வந்து ரேய் வேசன்றா. டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸ் பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா. எது பேசல இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன பாஸ் இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க? குட் கொஸ்டின். இந்த அசால்ட் ஆறுமுகம் கோடாலியவே கோல்டு மெடலா வாங்கியிருக்கான்னா அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. கூத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். என்ன கை தாங்கல அவுட் கூட் போறியா? வேற இடைஞ்சலா இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ல கொஞ்சம் மாட்டி. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இதே ஊர்ல ஸ்டே பண்ணி காயங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் என்ன அட்மிட் பண்ணி 5 லிட்டர் ரத்த ஏற்ற சொல்லுப்பா. ஐயோ தம்பி, எங்க ஹாஸ்பிட்டல் எங்கம்மா இருக்கு? டேய் செல்முருகா, போண்டாமணி. பாஸ், எங்களை எப்படி பாஸ் கடையால கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ், நாங்க தான் மாறுவேஷத்துல இருக்கமே. என்னடா மாறுவேஷம்? இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசை மறுவும் வச்சா அது மாறுவேஷமாடா? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. பாஸ், நீங்க எப்படி பாஸ் இருக்கீங்க? இந்த கண்டிஷன்ல என்ன பார்த்து கேக்குற கேள்வியாடா இது? பாஸ் வாங்க பாஸ், ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க பாஸ். ஆஸ்பத்திரி இந்த பக்கம் இல்ல பாஸ், இந்த பக்கமா? இந்த பக்கமா? என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்றீங்க? ஓகே ஜமா, எல்லாரும் வந்தறோம். படி ராக்காய் மூக்காய் கோபாய் சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குட்ட வாங்கடியோ. ஏய், இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னக்கிளியில் ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆகிட்டதா சொன்னாங்க. இங்கே ஆந்திராவில் வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்காளுங்க. இறங்குங்க பாஸ், நம்ம ஏரியா வந்துருச்சு. அப்பா அப்பா, என்ன பாஸ் புதுசாக கட்டின மேம்பாலம் மாதிரி வளைஞ்சிட்டீங்க? ஏன் மினிஸ்டர் வச்சு ஓப்பன் பண்ணேன். தமிழ்நாட்டுல சிங்கமா இருந்தீங்களே பாஸ். இப்ப என்ன செக்ஸ் போஸ்டர் மாதிரி ஆயிட்டனாடா? அப்படி இல்ல பாஸ், இன்னும் அந்த கம்பீரம் குறையலன்னு சொன்னேன். இது எந்த ஏரியாடா? பாம்பேல தாராய் மாதிரி, ஆந்திரால தோராவி பாஸ், தமிழர்கள் வாழும் பகுதி. அப்படியா? இங்க நம்ம எங்க தங்க போறோம்? எங்க வேணா தங்கலாம் பாஸ். அங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க, வாங்க வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். வேற யாராவது படுக்கிறதுக்குள்ளயா? டேய், நீங்கெல்லாம் பிளாட்பாரங்களா? எஸ் பாஸ். பிளாட்பாரத்துல எல்லாம் மனுஷன் படுப்பானாடா? ஃபைவ் ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா, ஒரு 4 ஸ்டார் ஒரு 3 ஸ்டார் கழுத குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, குடிசை கூட இல்லாம பட்டானுங்களே. சரி பாஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொசு வத்தியாவது இருக்காடா? கொசு இருக்கு, வத்தி இல்ல. சரி சொரிஞ்சுக்கிறேன். தீரா மாமுல்னி ஐயா, இப்பதான் கடையே திறந்திருக்கேன், இன்னும் போனி ஆகல. 50 సంవత్సరాలుగా చెప్పిందే చెప్తున్నావు కదరా, బజార్లో కొట్టు పెట్టి ఎన్ని రోజులైంది? నువ్వు ఎప్పుడైనా నవ్వుకుంటూ మామూలు ఇచ్చావరా? నేనే సాఫ్ట్, నాకే కోపం వచ్చినట్టు చేసావు కదరా. నీ పண்ற అట్టుడియத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமலா போயிருவா வருவா. ஏன் கைய கட்டையால அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சி. நாக்கு பூச்சியா? நரம்புக்கும் நாக்கு பூச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? நரம்பா? அது ஏன் வெளில வருது? அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும் போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களா அடிச்சு தம்சம் பண்ணிடும், பண்ணிட்டு மறுபடி உள்ள போய் ஆஃப் ஆயிரும். பாஸ் அங்க பாருங்க, பெத்தாவரம் பெத்தன்னா ஒரு பொண்ணை சேஸ் பண்றான். இப்ப நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்றேன்றத மட்டும் பாருங்க. நம்மள மாதிரி ரவுடிங்கெல்லாம் கையில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிக்கலாம், இடுப்பை பிடிக்க கூடாது, கண்ணில் கொலவெறி இருக்கலாம், காமவெறி இருக்கக்கூடாது. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத்து. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். ஆ காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். இது இருக்கவே இங்க இல்லடா, இங்க. இந்த இடுப்பை பிடிக்கவா இவ்வளவு பில்டப் போட வந்த? இந்த ஏரியாவில் இவ்வளவு நாள் ஒன்னால அநியாயம் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே நடக்க கூடாது. தம்பி அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருமா? நீயா? வரும், ஆனா வராது. உனக்கு கோபம் வந்துருச்சு, ஆனா எனக்கு இன்னும் வரல. வரும் முன்னாடி ஓடி போயிரு. நீ ஏன்டா செப்தனாவோ? ஓ தமிழ் தெரியாதா? ராகி பாஸ் அவனை போக சொல்லு. சரிங்க. ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు, వాడిపోతే వీడు, వీడిపోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగలని ఎవర్నా వస్తే చంపేస్తారు. అలాగా గురుగారు చెప్తున్నారండి. ఏయ్ ఏయ్ ఏయ్, உன்னை போன ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதான் நான் டீடைலா சொன்னேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மருந்தா? பைப் எடுக்கிறான் பிளம்பரோ. பெத்தாபுரம் பெத்தனா செத்துட்டான். பெத்தாபுரம் பெத்தனா கொன்னுட்டாரு. என்னது ஆல் அவுட்டா? இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா, டானுக்கலாம் டான். டேய் கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் மனசு மாறறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. ஐயோ பத்திக்கிச்சி. அடா பாவி, வீட்டு முன்னாடி கூட தீய வைக்கிறாங்களே, ஒருவேளை வீடு பத்திக்குமா? இவகாமி சொன்னது தண்ணியில தானே கண்டோம், தீயில இல்லையே. உங்க உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா? பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற? ஒரு பாசத்துல. பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். என்ன விஷயம்? காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காத்து போயிருச்சு. அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க. வேண்டாமா, எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி. வேற ஆள பாரு. தம்பி. மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிரியே. சரி சரி ஓகே, இந்த ஒரு குடம் தானே, இன்னொரு சின்ன குண்டா அதோட நிப்பாட்டிக்க. ஏன்னா நான் கச்சேரிக்கு போகணும். சரி. தண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும். பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி. என்ன கிடையாது பைப்பு தண்ணியில திடீர்னு பேப்பர் வருது. என்னது இது? இன்னும் 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும். இப்படிக்கு கார்பரேஷன். ஆஹா, நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே. அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே. ஓகே, 10 நிமிஷம் தானே, அதுக்குள்ள அடிச்சிடுறேன். அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா. அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா? அடி பாவி மக்கா, அக்கா அக்கான்னு முக்க வச்சிட்டியே. பக்காவா அடிச்சு கொடுத்துட்டு தொலைகிறேன். தண்ணி அடிச்சு முடிச்சாச்சா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? இத்தனை வருஷம் இல்லாத சந்தேகம் இப்ப என்னடி சிவகாமி? அக்கா உன் பேர் சிவகாமியா? ஆமா தம்பி. சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே. ஏய்யா, 2 குடம் தண்ணி அடிச்சு கொடு, கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்ட முட்டு போயிட்ட. முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல. பாத்ரூமடா பாத்ரூமடா, நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா? ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா? என்னது மாமாவா? அவங்க அக்கா அண்ணா. நீங்க எனக்கு மாமா தான மாமா. ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவச்சு வர கூப்பிடுறியா? இன்னைக்கு நான் உன்னை பிளக்கறதே இவ பார்க்கணும். ஐயோ, ஆஹா, நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு. கருகிட்டானே, என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சி புசுக்கிட்டானே. அடி பாவி, இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம்ன்றேடி. உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர், அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. மாப்ள என்ன பார்த்து சிரிச்சல, இப்ப இந்த அரங்கமே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. Come on, Muthu. Do it. இதாது perform பண்ணு. பயப்படாத. Come on, Muthu. Do it. நீ துட்டு தராத கண்டி உன் கார்ல தொண்டி என் பாஸ்டர் வண்டி அடிது பார். படிக்கும் சொருப்படி வாங்க போற எனக்கு கேண்டா வாங்கி கொடுக்க பாக்குற அம்மணி டயலாக்ல மறந்து போட்டுதான் அம்மணி. எனக்கு கோவம் வந்து சேர்த்து என்ன தெரியுமில்ல, அழுது ஓடுவா அழுது. டிவி கொடுத்தா பிரிட்ஜ் கொடுத்தா பீரை கொடுத்தா என்றா கொடுத்த நீங்க பேசாதா நீங்க பேசாதா நீங்க கட்டி புடுறா. ஐயோ என்னலடா அங்க வாட் இஸ் மீன் பை மாமு? ஐ எம் டெல்லிங் மீனிங் மாமு. ராஜாராம் காலிங் ராஜே, மாமனார் காலிங் மாமு, அவ்வளவுதான். பாப்பா 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 ராஜாராம் என்ன பத்தி தெரியாது உனக்கு? ஏன் தெரியாது? மறக்க முடியாத நாள் எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். சும்மா கல்லு மாறி இந்த மனுஷன், நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டாரு. அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண, டாக்டர் ஆவறதே, அதுக்கப்புறம் உனக்கு ரிவீட் அடிக்கிறது, நம்பிலாம் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் உன் பொண்ணு கட்டுறது, அப்புறம் உனக்கு பாடம் கட்டுறது. ஓ சாரி, பெரிய மனுஷங்களா இருக்க இடத்துல நான் கிருஷ்ணாமேட்ட பாஷை பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டுற மாமே, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்ன பெரிய கை நடு கை நடுக்கா சொன்னியே? யாரு கை நடு இல்ல யாரு கை நடு நான் கேட்கறேன். நானு எல்லாரையும் படிக்க வச்ச என்ன சர்க்கிள் பல்ட்டி போடுறான்னு நான் தான் எல்லாத்தையும் மாட்டேன். நான் அதை தான் வானு ஊர்ல என்ன பேர் தெரியுமா? எனக்கு நாகநாரமா இருக்கணும். நான் அதை தான் வானு. அந்த பொண்ணு தான் என்ன வானான்னுச்சு. அவ இங்க குத்துனா நீங்க குத்து வா வா, எல்லாம் சிவமயம் என்று சொல்லி வரும். ஆனால் எனக்கு எல்லாம் பயம் பயம். காலனி கண்டால் காலால் உது என்றால் காலமான பாரதி. காலனியை காலால் உடுத்தால் கால் வலிக்கும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு மண்டு கண்டால பயம் எனக்கு, பூட்டிருந்த விடை கடல பயம், திறந்திருந்த விடை கடல பயம், பூட்டி திறக்காமல் திறந்தே சொல்லு பெத்த பயம் எனக்கு, காசு பயம் எனக்கு, தூசு பயம் எனக்கு, உறவு பயம், துறவு பயம், ஆண்டி மனசின் அடிக்க பயம், அணிக மனசு இழக்க பயம். இங்கிலீஷும் பயம் எனக்கு, ஹோமோபோபியா, சைட்டோடோபியா, ஸ்பெக்டோடோபியா, டோக்கேடோபியா ஆகிய டோபியாக்கள் டாக்டர் பஞ்சபோதம் சொல்லியது. இவை அனைத்தும் உனக்கு உண்டடா, அந்த ஆண்டவன் நான் காப்பாற்றும் டாக்டர் பஞ்சபோதம் அங்கே அனுப்பது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பயம், பேசிக்கொண்டே போனால் நான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பயம், கொஞ்சம் தண்ணி தரவில்லை டாக்டர். அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா என் அறி. What do you think is? அண்ணா தெரேசா என்ன இது? கிருமி பாவ. ஐயோ அதை வெச்சிருங்க, அது உள்ளந்து வந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஐயோ பெருமாளே இது எப்படியாதான் நடக்க போகுது, விடுங்களே. இங்க பார், இங்க பார், இங்க பார், இங்க பார். இது தலித் மக்கள் வாழ்ற, இதுக்கு மரியாதை இல்லை, மத்துக்கும் மரியாதை இல்லை, மடிச்சிருக்கும் மரியாதை இல்லை. 100 கோடி விந்தணுவில் எந்த விந்து முந்தி கொண்டு வருகிறது? பூரா போல உலக நாயகந்தே. Fantastic Muthu. அவள்கிட்ட காப்பாத்தினால உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கேன். குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருங்க, ஒரு ஷாப் கூட்டு போறேன். டே மண்டையா, டே மண்டையா, இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. குண்டுமல்லி நம்ம தலதே ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டதுனால போனா போகுதுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்து, இது நம்ம தம்பி நரேன் கார்த்தியே. நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது. சும்மா சொல்ல கூடாது. இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது. தெரியுது வாயாலே வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு. டேய் ஒரு சாப்புன்னு வந்துட்டா நீங்க லேபரு, நான் தான் மேனேஜரு. டிஸ்டன்ஸை கீப் ஆர் பண்ணணும். நான் பண்ற மாதிரி ப்ரொஃபசர் என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆமாமா இந்த மாலையும் தூக்கணும்ல. அப்புறம் எனக்கு இந்த வண்டி நான் உங்க ப்ரொஃபசருக்கு கண்டெய்னர் தான். கடிபியர் நம்ம லாஃபிங் தெரபி பண்ணுவோம். சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. நானே டபுள் சிம்ரன் தான். வாங்க 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 வாங்க. ஹாய். வாங்கம்மா. ஹாய் குட்டி. வா 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 வா. வாங்க. ஏய் வா வா வா. ஏய் பிஸ்கட் பிஸ்கட் பிஸ்கட். பண்ணு தக்காளி பரவாயில்ல. அட சும்மா பண்ணு. இல்ல நான் பாக்குறேன். ஏ என்னாச்சு? பேண்ட் பேண்ட் கிழிஞ்சிருச்சா? நல்ல வேலை பப்ளிக் இருப்பா அவருக்கு. அவ்வளவுதான் சும்மல் இல்ல. இப்ப சரி, துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும். ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்த மேல அடிக்கிறிய, எப்படி தாங்க முடியும்? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஓகே. ஏய் தலைவா அடிச்சாரு போறாங்க. ஏய் இது இல்ல ச. தம்பி சும்மா கை போட்டுக்கப்பா. தேங்க்ஸுங்க தம்பி. நல்லா கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கு. பின்னாடி சூப்பர் தலைவா. அவன் கை டிராவல் ஆற ஸ்பீட பார்த்தா கொட்ட முடியறதுக்குள்ள என்ன அடி. கம் ஆன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் என்னடி ரஜினி நக்மாவை தொட்டதும் அவன் உன்ன தொடுறான். இன்னும் 10-15 வாட்டி அந்த மாதிரி சீன் வரும். அப்பெல்லாம் அவன் உன்ன கொடுமை. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சைலா சைலா. Welcome to honorable principal, the lecturers and all the students. Master, இது கல்ச்சரல் ப்ரோகிராம், நம்ம கல்ச்சரல்ல பேசலாமே. Master, நீங்க தமிழ்ல பேசினா தான் அந்த தமிழுக்கே அழகு. Okay மச்சான், உங்களுக்காக நான் தமிழ் பேசுது. எங்க வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பேர்பாளர்களையும் வகை வகை என்ன மேடம். சாரி, முதலைகளையும் இல்ல முதல்வர்களையும், பருப்பாளர் இல்ல பொறுப்பாளர்கள்னு பேசுங்க ப்ளீஸ். சாரி ஸ்டூடண்ட்ஸ், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து முதல்வர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். மேடம் மேடம் அழைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். ஓகே சாரி பாய்ஸ், அழைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். மச்சான் நமக்கு கொடுத்துங்க. அந்த பைய கத்தியால போட்டப்ப கூட எனக்கு அவ்வளவு வலி தெரியல. நீ என்னமா ஊசியை வச்சுன்னு நறுக்கு நறுக்கு குத்தினேங்கிற. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இந்த சின்ன ஊசிக்கு போய் இப்படி புலம்புறீங்க? குத்துனவ நீ சுலுவா சொல்லிட்ட. குத்து வாங்கின எனக்கு தான வலி தெரியும். அண்ணே என்னாச்சுன்னா என்னத்தான் சொல்ல, எவனோத்த வந்து கையை நோண்டிட்டு போட்டான், அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் இப்படி பதறி ஓடி வந்தீங்க. நீங்க அப்ப அவனை பிடிக்கலையா? அவன் நேர்ல வந்தா தானே, அவன் என் பின்னாடி எல்லாம் வந்தான். சரி நீதான் அவனை பாக்கல, நீ பாத்தியா? அது நான் அவனை நீ அங்க இருந்தா தானே, இவ அங்க இல்லையே. இவ இல்லாத நேரத்துல தான் இந்த மேட்டர் நடந்துச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் கர்ணால இதோட போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா மலி உண்மையை சொல்லு, என்னாச்சு? டேய் நான் அவளை போய் கேட்டீங்கன்னு காயம் பட்டது எனக்கு. நான் சொல்றது நம்பிக்கை இல்லையா? 10 வயசுல இருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிடும். நான் இப்ப யாராண்டா போய் சொன்னேன்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் கோவப்பட்டு அவரை அடிக்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு போன நீங்க இப்ப எதுவும் ஆகலன்னு என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. நீங்க பொய் சொல்றத கண்டுபிடிக்க நீங்க என்ன படிக்க வச்ச படிப்பறிவு எனக்கு வேணுங்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு ஏத்தி நிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சரி நீ அவளை இட்டு போய் வீட்டுல விட்டுவா, போலாம். இருந்தா மறுபடியும் ஊசி குத்திடுவாங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, தப்பிச்சு போனோன்னு ஒரு காய் பாத்துட்டு வரேன். விட்டு தள்ள என்ன அந்த நாயை தேடிக்கின்னு. மாணிக்க வேணா அவனை விட்டுக்கலாம், ஆனா நான் அவனை விடுறதா இல்ல. எத்தனையோ வருஷமா இந்த முத்து உங்க கூட பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்கான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உங்க மேல ஒரு கீரல் கூட விழுந்தது இல்ல, அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் இல்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்துருச்சு, இதை நான் விடுறதா இல்ல. ஆனா நீங்க பாக்கலன்னா என்ன, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். காயத்தோட ஆழத்தையும் தையலோட எண்ணிக்கையும் வச்சு அந்த காரியத்தை செஞ்சவன் எவன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எத்தனை முறை நம்ம 2 பேரும் பதிலடி கொடுத்துருக்கோம். அந்த வேகம் இப்பவும் இந்த முத்துக்கிட்ட அப்படியே இருக்கு. அது இல்ல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நான் வேணா செஞ்சுங்க, அதுக்குன்னு நேரம் இருக்குதுப்பா. என்னமோ இன்னைக்கு ராத்திரி அந்த உலகம் அழிஞ்சு போற மாதிரி குதிக்கிறீங்க. எங்களோட உலகம் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க எல்லாம் கைகூடி வர நேரத்துல அந்த செல்வன் தான் அறிவு கட்டத்தனமா காரியத்தை கெடுத்துட்டானே. அத்தை எப்படி சமாளிக்க போறேன்? நான் இங்க குழம்பி நிக்கிறேன். இந்த முட்டா பசங்க மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க போடுக்குத.